அட்லியுடன் இணையும் படத்தில் அல்லு அர்ஜுன் சம்பளம் தெரியுமா? இயக்குனர் அட்லி தமிழ் சினிமாவில் பிரம்மாண்ட இயக்குனர் சங்கரின் அசிஸ்டண்டாக இருந்து பின் முழு வித்தையையும் கற்றுக்கொண்ட பின் முழு நேர இயக்குனராக தமிழ் சினிமாவில் அறிமுகமாக இப்பொழுது தொடர் வெற்றி படங்களை கொடுத்துக்கிட்டு இருக்காரு. தோல்வியை இதுவரை சந்திக்காத இயக்குநர்களில் அட்லி ஒருவர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இயக்குனர் அட்லி முதலில் ஆர்யா, நயன்தாரா, ஜெய், நஸ்ரியா போன்றவர்களை வைத்து எடுத்த படம் ராஜாராணி. முதல் படமே பிரம்மாண்ட வெற்றியை ருசித்தது காரணமாக அடுத்தடுத்த டாப் நடிகர்களுக்கு கதை சொல்லும் வாய்ப்பை பெற்றார். முதலாவதாக தளபதி விஜயுடன் இவர் தெரி என்ற திரைப்படத்தில் இணைந்தார். அந்த படம் பிரம்மாண்ட வெற்றியை ருசிக்க அதன் பின் அடுத்தடுத்த தளபதி விஜயுடன் மட்டுமே அவர் கைகோர்த்தார். அந்த வகையில் பிகில், மெர்சல் போன்ற படங்கள் நல்லதொரு வெற்றியை தரவே ஒரு கட்டத்தில் தமிழை தாண்டி மற்ற மொழி பக்கமும் தனது திறமையை காட்ட ரெடியானார். இப்பொழுது இயக்குனர் அட்லி ஷாருக் கானுடன் இணைந்து லயன் என்ற படத்தை எடுத்து வந்தாலும் தற்போது நிலவும் சூழல் சரியில்லாததால் அதை அப்படியே விட்டு இப்பொழுது புஷ்பா பட ஹீரோ அல்லு அர்ஜுனுடன் கைகோர்த்து பணியாற்ற ரெடியாக இருந்துகிட்டு அவர் சொன்ன கதை ரொம்ப பிடித்து போகவே அல்லு அர்ஜுனும் ஓகே சொல்லியிருக்காராம். இதனால் இவர்கள் இருவரும் இணைவது கிட்டத்தட்ட உறுதியாக இருக்கு. இணையதளங்களிலும் உள்ள வந்துகிட்டு ஆனால் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு விரைவில் வரும் என தெரிய வருகிறது. இந்த நிலையில் அல்லு அர்ஜுன் அட்லி இணையும் திரைப்படத்திற்கு அல்லு அர்ஜுன் சம்பளம் மட்டுமே பல கோடி என தெரிய வந்திருக்கு. 100 கோடி சம்பளம் என கூறப்படுது. இருப்பினும் இது குறித்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வரும் வரை நாம் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். தளபதி 66 படம் விஜய் ரசிகர்களுக்கு சமச்சீர்தான். தளபதி விஜயின் அடுத்த படமான தளபதி 66 படம் பற்றிய அடுத்தடுத்த அப்டேட்கள் வெளியாகி வரும் நிலையில் படத்தின் கதை பற்றிய தகவலும் வெளியாகி இருக்கு. இதையும் தயாரிப்பாளர் தில்ராஜவே வெளியிட்டிருக்காரு. இதனால் தளபதி 66 படத்தின் மீதான ரசிகர்களின் ஆர்வம் அதிகரித்திருக்கு. விஜய் தற்பொழுது நெல்சன் திலீப் குமார் இயக்கிய பீஸ்ட் படத்தில் நடித்து முடித்திருக்காரு. இந்த படத்தின் அடுத்த அப்டேட் எப்பொழுது வரும், ரிலீஸ் தேதி எப்போது அறிவிப்பார்கள் என ரசிகர்கள் காத்துக்கிட்டிருக்காங்க. இதற்காக அப்பப்பொழுது பீஸ்ட் ஹேஷ்டாகை ட்விட்டர்ல ட்ரெண்ட் ஆக்கிட்டு இருக்காங்க. பீஸ்ட் பற்றிய அப்டேட்கள் வராவிட்டாலும் விஜய் அடுத்து நடிக்க போகும் தளபதி 66 படம் பற்றிய அப்டேட்கள் தொடர்ந்து வெளிவந்துகிட்டு இருக்கு. விஜய் 66 படத்தை பிரபல தெலுங்கு டைரக்டரான வம்சி பைடிப்பள்ளி இயக்க இருக்காராம். இந்த படத்தை தில்ராஜு தயாரிக்க இருக்காரு. மிக பிரம்மாண்டமாக தமிழ் தெலுங்கு ஆகிய இரு மொழிகளிலும் இந்த படத்தை எடுக்க திட்டமிட்டிருக்காங்க. படக்குழுவினர் பற்றிய தேர்வு நடைபெற்று வருவதால் விரைவில் இந்த படம் பற்றிய அதிகாரப்பூர்வ அறிவிப்புகள் வெளியாக இருக்கு. இந்த நிலையில் படத்தின் அப்டேட்களை தயாரிப்பாளர் தில்ராஜுவை வெளியிட்டிருக்காரு. சமீபத்தில் தில்ராஜு அளித்த பேட்டி ஒன்றில் தளபதி 66 ஷூட்டிங் மார்ச் மாதம் துவங்கப்பட இருக்கு. இந்த ஆண்டு தீபாவளிக்கு படத்தை ரிலீஸ் செய்ய திட்டமிட்டுள்ளோம். ஆனால் கொரோனா சூழல் எப்படி இருக்கும் என தெரியவில்லை. ரிலீஸிற்கான முதல் சாய்ஸ் தீபாவளி. அப்படி முடியாமல் போனால் 2023 ஆண்டு சங்கராந்தி அதாவது பொங்கல் அன்று படத்தை ரிலீஸ் செய்ய திட்டமிட்டுள்ளோம். படத்தின் கதையை கேட்டுவிட்டு 20 வருடத்திற்கு பிறகு இப்படி ஒரு கதையை கேட்கிறேன் என சொல்லி விஜய் சொன்னதாகவும் கூறியிருந்தார். தில்ராஜுவின் இந்த பேட்டியால் தளபதி 66 படத்தின் கதை என்னவாக இருக்கும் என அனைவரும் யோசிக்க துவங்கியிருக்காங்க. விஜய் வேறு 20 வருடங்களுக்கு பிறகு இப்படி ஒரு கதையை கேட்கிறேன் என சொல்லியிருக்கிறாரே, எதற்காக அவர் அப்படி சொன்னார்? அப்படியானால் தமிழ் சினிமாவில் யாருமே விஜயிடம் அப்படி என்ன கதையை சொல்லாமல் இருந்திருப்பார்கள் என அனைவரும் யோசிக்க துவங்கியிருக்காங்க. ஆனால் இதற்கான பதிலும் தற்போது தில்ராஜவே மற்றொரு பேட்டியில கூறியிருக்காரு. அதாவது தளபதி 66 படம் முழுக்க முழுக்க குடும்ப பொழுதுபோக்கு படமாம். குடும்ப கதையை மையமாக கொண்டுதான் அமைக்கப்பட்டிருக்காம். ஊவையோனுக்காக துள்ளதமனமும் துள்ளும் வரிசையில் விஜயின் மாறுபட்ட நடிப்பை சொல்லுவதாக இந்த படம் இருக்குமாம். ஆக்ஷன், சென்டிமெண்ட், பாடல்கள் என அனைத்தும் கலந்த கலவையாக இருக்குமாம். மிக சிறப்பான, உணர்ச்சிகரமான, மனதை தொடுவதாக தளபதி 66 படத்தின் கதை இருக்குமாம். தொடர்ந்து அதிரடி ஆக்ஷன், மாஸ் ஹீரோ கதைகளிலேயே விஜய் அடுத்து நடித்து வருவதால் நீண்ட காலத்திற்கு பிறகு குடும்ப சப்ஜெக்ட் கதையை கேட்டதால் தான் 20 வருடங்களுக்கு பிறகு இப்படி ஒரு கதையை கேட்கிறேன் என விஜய் பாராட்டினாராம். தளபதி 66 குடும்ப சென்டிமெண்ட் கதையாகவும் அதே சமயம் விஜய் ரசிகர்களை ஏமாற்றாத வகையில் ஆக்ஷன் காட்சிகள் நிறைந்ததாகவும் இருக்குமாம்.